ஜகதம்பே! ஜம்புடைய கருணை கிருபா கட்டாட்சம் எல்லார்த்தையும் உள்ளனோ அப்படின்னு பிரார்த்தன பண்ணிண்டு ஸ்நானம் அபிஷேகம் ஆகிய உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்ட அம்பாள் என்ன பண்ணுறா இப்போது என்னத்தை ஏற்றுக்கிறான்னாக்க கண்ணில் மெய்யிடுறாளாம் பக்தால் கண்ணில் மெய்யிடுறது அந்த உபச்சாரத்தை கொடுக்குறாளாம் அப்படி உபச்சாரத்தை கொடுத்து உன்னுடைய துளியோண்டு கருணை கிருப்பா கடாட்சம் பட்டா போகிறோம் நாங்கள் அந்த சம்சார சாகரத்துலேருந்து கரையேறிடுவோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த மெய்யிடுதல் அப்படிங்கிற ഒരു ഉപചാരത്തെ സമർപ്പണം പണ്ടാം മഞ്ജീരേ പദയോ രുചിരാം വിചീം കടൗ മുക്താരോജയോരനുപമം നക്ഷത്രമാല ഗലേ കെയൂരാണിഭുജേഷുരത്ര മലയ ശ്രീണീം കരേ ശുക് താടങ്കേ തവ കർണയോർവിദത്തെ ശീർഷേ ചൂടാമണി அம்பாளுக்கு சகல திரவியங்களால அபிஷேகம் ஆராதனை பண்ணியாச்சு தலைவாரி தூபம் போட்டாச்சு அப்பேற்பட்ட உபச்சாரங்கள்லாம் ஏற்றுண்டா அம்பாள் அடுத்தது என்ன பண்ண கண்ணுக்கு மெய்யிட்டுண்டான் அம்பாள் அடுத்தது கழுத்துல இந்த உபச்சாரத்தில் என்னன்னாக்க அம்பாள் கழுத்துல அடி கை ால அம்பாள் கழுத்தை அையால அலங்கரி தோல் கைகள்ல வளையங்கள்லாம் போட்டு காதுகள்ல தோடு போட்டு தலையில சுடாமணியை தருவித்து அம்பாளுடைய பாத தாமரையில பாதரசங்கள் கட்டி உபச்சாரம் பண்றாம் அந்த பூஜைக்கார் அந்த பக்தன்

சர்வாங்குரம் இப்படி உபசாரங்கள்லாம் வாங்கி கொண்டிருக்கிற தாயானவள் அடுத்தது என்ன பண்ற அடுத்தது என்ன எடுத்துக்கிறாளன் நெத்திக்கு பொட்டுறாள் அந்த உபச்சாரத்துல பொட்டுட்டு எப்படி பொட்டாம் முத்தாலான பொட்டு முத்தாலான அண்ண பொ தலை நிறைய பூ சாத்துறா பூ சாத்தி மூக்குல பில்லாக்கு அணுவிக்கிறாளாம் பில்லாக்க வச்சிட்டு முத்து ஜாலங்கள்லாம் அணிவிச்சு அம்பாளுக்கு எல்லா வரல்களிலும் மோதிரங்கள் சாற்றி இடுப்புல தங்க சங்கிலி ஒட்டியானம் எல்லாம் சாத்தி சர்வாலங்கார பூஷதியாக அலங்காரம் பண்றேன் இந்த உபசாரத்தை ஏத்துக்கோ அப்படிங்கிறாலாம் பூஜை பண்ற பக்தன் मा तप्पालतले त्वादि विमले काश्मीर कस्तूरी का करपूरा घरुभिः करो मि तिलकं देहीङ्ग रघं ततः वक्षो जादिषु यक्ष करधम रसं सक्त्वाच पुष्पद्रवम् पादौ चन्दनलेपनादिभिः இப்பேற்பட்ட உபசாரங்கள்லாம் ஏத்துக்கிற ஹே அண்ணையே தாயே ஜகதம்பாவே நெத்திக்கே சாத்தின தலகத்தை ஏத்துக்கோ எப்பேற்பட்ட தலகமா அது குங்குமப்பூ கஸ்தூரி கற்பூரம் மருகு இவைகளால் கலந்த சூர்ணமா ந திலகம் இடுகிறேன் திலகத்தை அர்ப்பணம் பண்றேன் இந்த உபச்சாரத்தை ஏத்துக்கோ சந்தன காப்பு அம்பாள் நெத்திக்கு அலங்காரம் சந் அலங்காரமிட்டு நெத்திக்கு இட்டு உட உடம்பெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு ஆபரணங்கள் அணிவிச்சாச்சு சர்வாலங்கார பூஷதியாக இருக்கிறாள் அம்பாள் இப்பேற்பட்ட அம்பாளுக்கு சந்தனத்தை அர்ப்பணம் பண்ணுறேன் ஏத்துக்கோ அப்படிங்கிற அடுத்தது

உடையாத அரிசி முழு அரிசியாக எடுத்து நல்ல தரமானதாக பார்த்து எடுத்து அதுலேருந்து அக்ஷதை கலந்து அதனால் பூஜை பண்ணுவாள் அப்படி இப்பே இப்பேற்பட்ட தேவிக்கு அடுத்த உபச்சாரம் என்னன்னாக்க மயமான அக்ஷதைகளால் உபச்சாரம் பண்ணுறேன் இந்த அக்ஷதை ரத்னமாட்டமாக இருக்கான் அப்படி மணிமணியாக இருக்கான் அந்த அரிசி அப்பேற்பட்ட அக்ஷய்தால உபச்சாரம் பண்ணுறேன் ஏத்துக்கோ அது எப்படி இருக்கா இன்னும் துவாரமிடாத முத்து மாதிரி இருக்கா அந்த அரிசி அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் முழுசு முழுசாக இருக்கா அந்த அரிசி அப்போ ஏற்பட்ட உனக்கு ஆராதனம் பண்ணுறேன் ஏத்துக்கோ அதுக்கு மேலே அந்த மஞ்சள் கலர் வர்றதுக்கு குங்குமப்போ கலந்து பண்ணுறாராம் அப்பேற்பட்ட குங்குமூப்பு கலந்த அரிசியினாலும் உன்னை ஆராதனம் பண்றேன் ஏத்துக்கோ அப்படிங்கிறது அடுத்த உபச்சாரம் உபசாரம் பட்ட வாசகம் சமசபதி சர்வமிதம் பரிக்ருதாம் அடுத்த உபச்சாரம் சொல்ற ஆதிசங்கர பகவத் பாதால் இப்படி அலங்காரம் பண்ணி அக்ஷதையினால பூஜை பண்ற அம்பாளுக்கு அடுத்த உபச்சாரம் என்னன்னாக்க சம்பக்கம் கஸ்தூரி வாசனாதி முதலிய வாசனாதி திரவியங்கள் கலந்ததானே தைலத்தை சமர்ப்பணம் பண்றேன் இதே ஒரு உபச்சாரமா ஏத்துக்கோ அப்படிங்கிற

நெத்தி வகுட்டில் குங்குமன்ற அந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கோ அந்த சிந்தூரம் சாத்தின உடனே என்ன ஒரு மனசு குளிர்மையாக இருக்குது எனக்கு அப்படி ஒரு அளவில்லா ஆனந்தம் அடைகிறதே ஏ அம்பா இந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கோ அந்த நெத்தி குங்குமத்தை பார்த்த உடனேயும் அஜானத்தெல்லாம் போக்கிட்டு ஞானத்தை தர்ற மாதிரி இருக்குது எப்படின்னாக்கா சுக்கச்சுவேல இளஞ்சூரிய நாட்டமாக சிவந்து இருக்கிறத பார்த்தாக்க இருட்டை போக்கிட்டு ஒளி கொடுக்க வர்ற மாதிரி இருக்குது என்ன இருட்டு அஜானம் என்ற இருட்டை போக்கிட்டு ஞானமாகிய ஒளி நீ தரத்துக்காக இந்த மாதிரி ஒரு காட்சி தரையோ இந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கோ ஹே அப்படிங்கிற

ஆதிசங்கர பகவத் இப்படி எல்லா உபச்சாரம் ஏற்று வந் ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஹே அம்பா மந்தாரம் குருக்கத்தி அலரி லவங்கம் ஜாதிப்பூ செல் செவ்வரத்தை மகிழம்பூ சம்பகப்பு தாழம்பூ இப்படி எல்லா விதமான பூக்களால் நான் உன்னை பூஜிக்கிறேன் இந்த பூஜையை இந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கோ குளிர வேண்டும் இந்த எல்லாம் ஏற்றுண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் ஏ தாயே அப்படின்னு கேட்குற ஆதிசங்கர பகவத் பாதால் இதில்